அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் அனந்தமூர்த்தி ஃப்ரம் எவர் கிரீன் கார்டன் சேனல் காயமுத்தூர். ஸோ இந்த வீடியோவில் லாஸ்ட் 5 இயர்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் பார்க்கலாம். கண்டிப்பாக கட் ஆஃப் கிடையாது. தமிழ்நாட்டில் 2016 வரைக்கும் அது 200+2 மார்க் பேஸ் பண்ணி, அதாவது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மார்க் பேஸ் பண்ணி தான் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் அட்மிஷன்ஸ் எல்லாம் இருந்தது. 2017 நீட் பேஸ் பண்ணி நடக்குது. இந்த 2016, 2017, 2018, 2019, 2020 இந்த லாஸ்ட் 5 இயர்ஸில் எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கு எவ்வளோ பேர் டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் .com அப்ளை பண்ணாங்க, அது நீட் எக்ஸாமினேஷன் 100,000 பேர் எழுதுறாங்க, 40% பாஸ் பண்ணுறாங்க, 50% பாஸ் பண்ணுறாங்க, 58% பாஸ் பண்ணுறாங்க, அதை பற்றி சொல்லலை. 100,000 பேர் எழுதியிருந்தாலும், 126,000 பேர் எழுதியிருந்தாலும், அதில் 50%, 40% பாஸ் பண்ணியிருந்தாலுமே டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் .com எவ்வளோ பேர் அப்ளிகேஷன் போட்டு ரேங்க் லிஸ்டில் அவங்க வந்தாங்க, ரேங்க் லிஸ்ட் கவுண்ட் எத்தனை பேர் இருந்தது அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாம். இந்த ரேங்க் லிஸ்ட்டில் ஃபஸ்ட் மார்க் எவ்வளவு, லாஸ்ட் மார்க் எவ்வளவு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ இந்த அனாலிசிஸ் எதுக்காக அப்படின்னா, அது லாஸ்ட் 5 இயர்ஸாக இந்த அப்ளை பண்ணுற கவுண்ட், அது கவுன்சிலிங் பேஸ் பண்ணி, அது ப்ளஸ் டூ மார்க் பேஸ் பண்ணியாக இருந்தாலும், நீட் பேஸ் பண்ணியிருந்தாலும் பெரிய வேரியேஷன்ஸ் கிடையாது. ஒரு 3,000, 2,000, 5,000 அந்த மாதிரி தான் வேரியேஷன்ஸ். ஸோ அந்த ஆஸ்பெக்டில் வாங்க தெளிவாக பார்க்கலாம். இந்த அனாலிசிஸ் டெஃபினட்டாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோ குள்ள போகலாம். ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளைட் ஃபார் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் லாஸ்ட் 5 இயர்ஸ் டேட்டா, அது டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் டாட் நீட் ரிசல்ட்டை வந்ததுக்கப்புறம் அந்த நீட் ரிசல்ட்டை பேஸ் பண்ணி, அல்லது ப்ளஸ் டூ ரிசல்ட்டை பேஸ் பண்ணி எவ்வளோ பேர் அப்ளை பண்ணாங்க. ஸோ 2016 பார்த்தீங்கன்னா ஒன்லி பேஸ்டாக ப்ளஸ் டூ மார்க் தான், அதில் கட் ஆஃப் 200 out of 200 அதுதான் ஃபஸ்ட் மார்க். லாஸ்ட் மார்க் 80.5, அது லாஸ்ட் ரேங்க், புரியுதுங்களா? ஸோ இதில் எவ்வளோ மாணவர் அப்ளை பண்ணியிருந்தா பார்க்கலாம். அதே மாதிரி 2017 ஃபஸ்ட் ரேங்க் 656, லாஸ்ட் ரேங்க் 107, 720 மார்க் அது எக்ஸாமினேஷன் எழுதுறாங்க. 2018 676 பாருங்கள், ஒரு 20 மார்க் இன்க்ரீஸ் ஆகுது. 720 676 மினிமம் மார்க் 96. அடுத்து 2019 685 out of 720 லீஸ்ட் மார்க், லாஸ்ட் மார்க் வந்து 107. தென் 2020 710 out of 720 லிஸ்ட் மார்க் 113. இந்த ரேங்க் லிஸ்ட்டை பேஸ் பண்ணி போடும்போது இடையில பார்த்தீங்கன்னா ஒரு சில கோர்ட் கேஸ் பேஸ் பண்ணி எராட்டா லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10-20 பேர் ரிலீஸ் பண்ணாங்க, அதை நான் கவுண்டில் எடுத்துக்கலாம். மெயின் ரேங்க் லிஸ்ட்டில் எவ்வளோ மாணவர்கள் இந்த கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, கவுன்சிலிங்கில் கலந்துருக்க மாட்டாங்க, ரேங்க் லிஸ்ட்டில் வந்திருப்பாங்க. ஸோ அந்த ஆஸ்பெக்டில் ஒவ்வொரு வருஷம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்தது மிக முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஒவ்வொரு வருஷமும் எவ்வளோ மாணவர்கள் 400 மேலே வாங்கினாங்க, எவ்வளோ மாணவர்கள் 500, எவ்வளோ மாதிரி 600, 650+, இதெல்லாமே கிளியராக அனலைஸ் பண்ணி போடுறேன். எதுக்காகனா இந்த ஃபியூச்சரிஸ்டிக் மார்க் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான். பட் இதை பேஸ் பண்ணி நீங்கள் எதை பற்றி ஒரே பண்ணக்கூடாது, படிச்சுட்டு இருங்க, பேரண்ட்ஸ் பார்த்துக்குங்க, சரிங்களா? இந்த மாதிரி டேட்டா நான் கொடுக்குற கட் ஆஃப் அனாலிசிஸ் ஆகட்டும், அது ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் ஆகட்டும், உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த அனாலிசிஸ் படி 2016 பார்த்தீங்கன்னா எவ்வளவு மாணவர்கள் எழுதுனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,379 பேர் 25,379 பேர் அப்ளை பண்ணாங்க. இதில் ஒரு 5,000 பேருக்கு தான் கிடைச்சிருக்கும் பேஸ்ட் ஆன் ப்ளஸ் டூ மார்க். நெக்ஸ்ட் 2017 ஃபஸ்ட் நீட் பேஸ் பண்ணி தமிழ்நாட்டில் அட்மிஷன் நடக்குது, அந்த வருஷம் எவ்வளோ பேர் அப்ளை பண்ணாங்கன்னா 27,212 மாணவர்கள் தான் அப்ளை பண்ணாங்க. ஸோ ஹையஸ்ட் 656, மினிமம் 107. அடுத்தது 2018 குறைஞ்சிருக்கு, ஆனால் மாணவர்கள் அதிகமாக நீட் எழுதுனாங்க. ஸோ 25,417 பேர் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் அப்ளிகேஷன் போட்டாங்க, கவுன்சிலிங் லிஸ்ட்டில் மெரிட் லிஸ்ட்டில் வர்றாங்க. இந்த லாஸ்ட் கேண்டிடேட் தான் 96 மார்க், அதே மாதிரி லாஸ்ட் கேண்டிடேட் தான் 27,212 மாணவர் தான், 107 மார்க். ஃபஸ்ட்டு ரேங்க் வந்து 656, 676. 2019 மட்டும் கொஞ்சம் 5,000 அதிகமாகுது, 31,353. இப்போ லாஸ்ட்டாக 2020 இருக்கிறதுலையே மினிமம் ஸ்டூடெண்ட் அப்ளை பண்ணாங்க. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஈவன் இந்த ப்ளஸ் டூ மார்க் பேஸ் பண்ணதை விட ரொம்ப குறைவாக அப்ளை பண்ணாங்க. 23,707 பேர் 23,707, புரியுதுங்களா? ஸோ
இந்த லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸில் பாருங்கள், 25,000, 27,000, 25,000, 31,000, 23,000. இந்த ஒரு வருஷம் மட்டும்தான் ஒரு 5,000-4,000 அதிகம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 25, 27, 26, அந்த 25,000 தான் இருக்குது. அப்போ நீட் எத்தனை பேர் வேணாலும் எழுதலாம், எவ்வளோ பேர் வேணாலும் பாஸ் பண்ணலாம், ஆனால் அப்ளை பண்ணுறது அரௌண்ட் 30,000 அப்ளை பண்ணுறாங்க. ஏன்? ஏன்னா நமக்கு இதுக்கு மார்க் இருந்தால் தான் கிடைக்கும் கிடைக்காது அப்படின்னு தெரிஞ்சிருது. ஸோ அந்த ஆஸ்பெக்டில் தான் நீங்கள் ப்ளஸ் டூ மார்க் பேஸ் பண்ணியிருந்தப்பவும் சரி, நீட் பேஸ் பண்ணியிருந்தோம் சரி, இவ்வளோ மாணவர்கள் அப்ளை பண்ணாங்க. அடுத்தது இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ், இன்ஜினியரிங்கில் எவ்வளோ பேர் அப்ளை பண்ணாங்க அப்படிங்கிற டேட்டாவை பார்த்தோம்னா, லாஸ்ட் இயர் 110,873 அப்ளை பண்ணாங்க. 110,000 பேர். டாப் கட் ஆஃப் 199.67, மினிமம் கட் ஆஃப் 77.5. இட் இஸ் அ லீஸ்ட் ரேங்க். அப்போ மொத்தம் 110,873 பேர் இன்ஜினியரிங்கில், 110,873 ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை. ஸோ டாப் மார்க் த ரேங்க் 199.67, லாஸ்ட் மார்க் 77.5. ஸோ இந்த அனலைசஸ் எதுக்காக அப்படின்னா, எவ்வளோ பேர் அப்ளை பண்ணுறாங்க, எவ்வளோ பேர் அது நம்மளுடைய காம்படிஷனில் எத்தனை பேர் வர்றாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். மாணவர்கள் எவ்வளோ வேணாலும் நீ எக்ஸாம் எழுதியிருக்கலாம், பட் கவுன்சிலிங் எத்தனை பேர் அப்ளை பண்ணாங்க. ஸோ இதே மாதிரி இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும். ஸோ இந்த ரிமைனிங் 12 days ஐ ரிக்வஸ்ட் ஆல் த நீட் ஆஸ்பிரண்ட்ஸ், கைண்ட்லி டு நாட் வாட்ச் த கட் ஆஃப் அனலைசஸ், பட் யூ நோ அபவுட் த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். பட் இதுவே பேரண்ட்ஸ் பார்த்துக்குங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீட் ரிசல்ட்டுக்கு அப்புறம் இந்த டீட்டெயில் அனாலிசிஸ் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி எங்களுடைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.